ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் முதல் 2 போட்டிகள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்ற இந்தியாவானது ஆரம்பத்திலேயே முன்னிலையை பெற்றது. அதனை தொடர்ந்து இந்த தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் முக்கியமான 3வது போட்டி நவம்பர் 28ஆம் தேதி இன்றைய தினம் அசாம் மாநிலத்தில் ஹவுகாத்தியில் துவங்கியது. அதில் 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியாவை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்ற ஆஸ்திரேலியா இந்த தொடரை வெல்வதற்கு நிச்சயமாக வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் டாஸை வென்று முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவுக்கு ஜெய்ஸ்வால் 6 ரன்னில் அவுட் ஆக அடுத்ததாக வந்து தடுமாறிய இசான் கிசான் டக் அவுட் ஆகி மாற்றத்தை கொடுத்தார். அதனால் 24 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்று சுமாரான துவக்கத்தை பெற்ற இந்தியாவுக்கு மறுபுறம் அதிரடியாக விளையாட முயற்சித்த கப்டன் சூரியகுமார் யாதவ் 39 ரன்களில் அவுட் ஆகி சென்றார். இருப்பினும் மறுபுறம் தொடர்ந்து நிதானமாக விளையாடிய மற்றொரு துவக்க வீரர் ருத்ராஜ் நங்கூரமாக நின்று ஆஸ்திரேலியா பவுலர்களுக்கு சவாலை கொடுக்கும் பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். அதற்கு அடுத்ததாக வந்த திலக் வர்மா கை கொடுத்த நிலையில் எதிர்புறம் நிதானத்தை காட்டிய ருத்ராஜ் ஒரு கட்டத்தில் 21 பந்துகளில் 21 ரன்களை மட்டுமே எடுத்து தடுமாறினார். ஆனால் ஆரம்பத்தில் ஆமைவேக ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் நன்கு செட்டிலான பின் அதிரடியாக விளையாடி 32 பந்துகளில் அரைசதம் அடித்து வேகமாக ரன் குவிப்பிலும் ஈடுபட்டார். நேரம் செல்ல செல்ல இரு மடங்கு அதிரடியாக விளையாடிய அவர் 90 ரன்களை கடந்து மேக்ஸ்வெல் வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தில் அட்டகாசமான சிக்ஸருடன் தன்னுடைய முதல் டி டுவெண்டி சதத்தை அடித்தார். இதன் வாயிலாக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சவாலான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற அபாரமான சாதனையையும் படைத்துள்ளார். இதற்கு முன் சுரேஷ் ரெய்னா, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி போன்ற இந்திய வீரர்கள் தென்னாப்பிரிக்கா, இலங்கை, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளுக்கு எதிராக மட்டுமே டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சதம் அடித்தனர். அந்த வகையில் கடைசி வரை அவுட் ஆகாமல் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் 13 பவுண்டரி 7 சிக்ஸருடன் 57 பந்துகளுக்கு 123 ரன்களை 215 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பர் ஃபினிஷிங் கொடுத்தார். அவருடன் நம்ம திலக் வர்மாவும் தம்முடைய பங்கிற்கு 31 ரன்களை எடுத்ததால் 20 ஓவர்களில் பட்டையை கிளப்பிய இந்தியாவானது 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 222 ரன்களையும் குவித்தது. அதன்பின் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியால் இதனை எட்டி பிடிப்பது மிகவும் கடினம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 13 ஓவர்களுக்குள்ளாகவே 5 விக்கெட்டுகளை இழந்து 134 ரன்களுக்கும் இருந்தது. அதே போல ருத்ராஜின் இந்த அதிரடியான சதத்தால் சாதனை மேல் சாதனைகளை குவித்து உள்ளார். அதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டி டுவெண்டி போட்டியில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் ஒரு இந்திய வீரரின் 2வது அதிகபட்ச ரன்னாகவும் சர்வதேச டி டுவெண்டியில் கடைசி 3 ஓவர்களில் 2வது அதிகபட்ச ரன்கள் மற்றும் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் சதம் விளாசிய 9வது இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் ரம்மர் ருத்ராஜ்.